ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செம்ம வெதருங்க ரியோ டி ஜெனீரோவில். பாருங்க, பீச்சில் இருக்கேன் நான். பாருங்க, இது ஃபுல்லாக போட் வாக்கு. நம்ம ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இடம் வந்து கோபகபானா. இது வந்து ரியோ சிட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ்ல இந்த பீச்சுக்கு வந்துடலாம். இந்த போட் வாக் தான் பார்க்க போகிறேன். இது ஃபுல்லாக போட் வாக் ஏரியாது. அங்கே வந்து இந்த பீச் இருக்குது, ஸோ அங்கேயும் போகலாம். இந்த போட் வாக்லேயும் பாரு, சம விங்க ஆல்மோஸ்ட். இந்த போட் வாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வாக் இருக்கும்னு நினைக்கிறேன், மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கோபகபானா, அப்புறம் வந்து லெப்லான், அப்புறம் இப்பானாமான்னு எல்லாமே பீச்சஸ் தான் பக்கத்துலேயே. எல்லாமே ஒரு கோபகபானாலேருந்து நெக்ஸ்ட்டு இப்பானாமா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் லெப்லான்னு ஒரு பீச் இருக்குது, அதுவும் எல்லாமே போய் ஒரு ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இது கோபகபானா என்னென்னா, இது இப்போ இது மார்னிங் மத்தியான டைம் 2 மணிக்கு, அதனால தான் உங்களுக்கு கும்பல் ரஷ் இருக்குது. பட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ்னு சொல்லலாம். சிட்டிலேருந்துலாம் இந்த பீச் வருவோம், ஏன்னா ஃபுல்லாக இந்த போட்டில் ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருக்கும். பயங்கரமாக ஜெகதோதியாக இருக்கும். நான் வந்து லாஸ் வேகஸ் போயிருக்கேன், அந்த இந்த அந்த விங் இருக்கும் இல்லையா, அதை விட இது பயங்கர ஹேப்பனிங்காக இருந்தது பிளேஸ். நேற்று நைட் வந்தேன் நான், அதை செப்பரேட்டாக வீடியோ எடுத்து ஒரு நாள் செப்பரேட்டாக போடுறேன் நான். இப்போ ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணலாம். நம்ம ஹோட்டல் வந்து இந்த சைடு தான், இந்த சைடு இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்லேயே நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம், நான் தங்கியிருக்க ஹோட்டலு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே வாக் பண்ணிவிட்டு போட் வாக் போகலாம், அதுக்கப்புறம் திருப்பி பீச் உள்ளேயும் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான அப்படின்னா, எல்லாம் நிறைய பேர் செம்ம ஃபிட்னஸ் ஃப்ரீக் இங்கே. பிரெசிலியன்ஸ் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் தான் பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக் நினச்சேன், அதை விட 10 மடங்கு இருக்காங்க இங்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த சைக்கிள் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜாகிங்கு. வெயில் கிட்டத்தட்ட ஒரு 34-35 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க, அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அப்புறம் இந்த பீச் சைட்லேயே வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கு, அதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கர ஃபிட்னஸ் பீக் எல்லாருமே. ஸோ இப்போ போகலாம், அப்படியே வாக் பண்ணலாம், அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பேசிக்கோ, அப்போ அப்படியே நடந்து போகலாம். வாங்க, நம்ம கொஞ்சம் தூரம் போட் வாக் போகலாம், போயிட்டு அதுக்கப்புறம் பீச் சைட் உள்ளே போகலாம். எல்லாம் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹோட்டல்ஸுங்க, எல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ், 4-star hotel, 5-star hotel எல்லாம். கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும், ஏன்னா காப்ஸ் நிறையா இருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தாலும் காப்ஸ், அதனால் பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அந்த வீடியோ கேமரா கையில் பிடிச்சி நடந்துட்டுருக்கேன். கொஞ்சம் சேஃபாக தான் அங்கே, இந்த ஏரியா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காப்ஸ்லாம் இருக்காங்க அங்கே, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இந்த கடையெல்லாம் பாருங்கள், இது எப்போ எப்படி இருக்குது. நீ வந்து நான் நைட் டைமில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த வடிவேல் சேர்த்தை வந்து 6 மணிக்கு மேலே வேறேன்னு வாங்களா, அது மாதிரி ஈவினிங் வந்து பிரசிலியன் மாதிரி லைஃப்பில் வேறு யாருமே பார்ட்டி பண்ண மாட்டாங்க. அவங்க சான்ஸே இல்லைங்க, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இங்கே வந்தோன்னே தான் பார்த்தா தான் தெரியும். இங்கே எல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்காங்க, பட் அவங்களே வந்து 7 மணி ஆகிடுச்சுன்னா கையில் ஒரு பீர் ஒன்று வச்சுட்டு அவங்க எல்லாம் என்ன கவலை இருந்தாலும் விட்டுட்டு அவங்க பாட்டு இங்கே டான்ஸ் ஆடி இந்த சாம்பா டான்ஸ்லாம் ஆடிட்டுருப்பாங்க. சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். பாருங்கள் மேலே பாருங்கள் மவுண்டன். பாருங்கள் உங்களுக்காக தான் லைவ் கவரேஜுங்க தமிழில். கோபகபானா பீச் நிறைய யூடியூப் சேனல் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழில், ஐ மீன் பிரேசிலில் எஸ்பெஷலி. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எந்த பீச்சஸ் தான் நான் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பீச்சஸும் ஷூட் பண்ணுறேன் பாருங்க. சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க எல்லாம். வாங்க
நம்ம வந்து உள்ளே போகலாம், பீச் சைட் போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா நெட்லாம் இருக்குது பாருங்கள். நைட்டில் வந்து இந்த நெட்பால் இந்த ஃபுட்பால்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நைட், அதையும் காட்டுறேன். அந்த வாலிபால் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜிம்மில் நிறைய பேர் இது போ ஜிம்னா அந்த நம்ம 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 ஊரில் கூட இருக்கும் இல்லையா, அந்த பார்க்லலாம் போட்டு பார்க்கலாம். அது மாதிரி இந்த புஷ்அப்ஸ்க்கு அது அதுக்கெலாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு பண்ணிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். பீச் உள்ள பியூட்டிஃபுல் மவுண்டன்ஸ் பாருங்கள், இங்கே ரியோட மவுண்டன்ஸ் ஃபுல்லாக. ஹில்டன் ஹோட்டல் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஹோட்டல்ஸுங்க, எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸ், எல்லாம் பின்னாடி எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸ். மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு வந்து சன் பாத் எடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுட்பால் விளையாட்டுக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டு ஒரு யூ-டர்ன் எடுத்து உள்ள அப்படியே வரலாம் வாங்க பாருங்க. லைவ் கவரேஜ் கோபகபானா பீச் எல்லாம் உங்களுக்காக தான். வாட்டர் பயங்கரமா இருக்கு, சைட்ஸ் பயங்கரமா இருக்கு. ஐயோ செருப்பு போயிருக்கும் எனக்கு, இங்கே பாருங்க ஃபுல்லாக நாஸ்தி எனக்கு ஷார்ட்ஸ்லாம். இப்போ செம்ம அழகாக இருக்குங்க, மவுண்டனு அப்படியே ஹோட்டல்ஸு பாருங்க, மவுண்டன்ஸு மவுண்டன்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக. அங்கே அந்த கேபிள் கார் இங்கே பாருங்கள், நான் வந்து ஒன்று ஒன்று காட்டுறேன் பாருங்கள். என் கை தெரியுதான்னு தெரியல, அங்கே பாருங்கள் என் கைக்கு பின்னாடி பாருங்கள் கிரைஸ்ட் ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள், அது ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குங்க மேலே. அது அப்படியே வந்தீங்கன்னா மவுண்டன் ஃபுல்லாக இங்கே, அங்கே வந்து கேபிள் கார் பாருங்கள், கேபிள் காரு. அன்றைக்கு மாதிரி நான் இப்போது இந்த வீடியோ போடும்போது அதெல்லாம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சுகர் லாஃப் மவுண்டன் சொல்லுவாங்க அதை, சுகர் லாஃப் மவுண்டன் கேபிள் காரில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவேன் அது பாருங்கள். சுகர் லாஃப் மவுண்டன் இந்த சைடில் வந்து கிரைஸ் என் கைக்கு பின்னே வந்து கிரைஸ் கிரைஸ் த ரெடியூமே ரெண்டு பேருக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ஸ்டாச்சு ஆக்சுவலாக அங்கே இருக்குது. அங்கே சுகர் லாஃப், இதெல்லாம் மவுண்டன்ஸு, இதெல்லாம் பீச்சு. ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். என்னங்க நான் அவ்வளோதான் முடிச்சுட்டு வந்துட்டேன் நான், இங்கே பாருங்க செம்ம வெயிலுங்க. இப்போ வந்து மூணாவது தடவை எடுக்கிறேன் கேமரா, வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு, கேமரா இஸ் டூ ஹாட்னு மெசேஜ் வர வந்துச்சு செம்ம பண்ணி. சரி உங்களுக்கு பாருங்கள் இங்கே தான் நான் வந்து போட் வாக் வந்துட்டேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் டு தியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னும் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எதுவும் போட்டேன். See you all. Bye.